இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்மளுடைய உள்ளத்தனை ஒரு ஃபார்ம் டூல் இருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த சுங்கங்காய் பறிக்க வந்துருக்கோம் வீட்டுக்கு. நம்ம கண்ணான வீட்டுக்கு வந்து அண்ணன் கேட்டிருந்தாரு, நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 2 கொடி மட்டும் விட்டுருந்தோம் ஃபார்மில் களை எடுக்காமல், அந்த சுங்கங்காய் வந்து பறிக்க வந்திருக்கோம். அதான் பறிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து வெள்ளரி கொடிமாக இருக்கும். நம்ம தென்னார்காடு மாவட்டத்தில், வடஆர்காடு மாவட்டத்தில் வந்து இது சுங்கங்காய் சொல்லுவோம். சில பகுதியில் இது வந்து மிதுக்கன் காய், மிதுக்கன் பழம்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில பகுதியில் வந்து நிமிட்டி காயின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து நிறைய அளப்பரிய மருத்துவ குணம் இருக்குது. சரிங்களா, முக்கியமாக என்ன பண்ணால், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு எப்படி வாசப்படியாத மாதிரி எல்லோரும் வீட்லேயும் இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்குது, அதாவது வந்து நீரிழிவு நோய். அந்த நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்துறதில் அதை அது கட்டுக்கோப்பாக அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிறதுல வந்து ஒரு முதன்மையான பழம் இது. ஆரம்ப அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த யாராவது நிலத்துக்கு களை எடுக்க போனாங்கன்னா, இல்லை ஏதாவது நில வேலைக்கு போனாங்கன்னா, இந்த காய் இருந்தால் பார்த்து பறிச்சுட்டு வந்துடுவாங்க. பறிச்சுட்டு வந்து நல்லா 4 கீத்தாக்கி மோரில் ஊற வச்சு வத்தலாக்கி வச்சுக்கிட்டு தொடர்ந்து உணவில் சேர்த்துக்குவாங்க. இப்போ அந்த பழக்கம்லாம் ரொம்ப அருகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நபர்லாம் தான் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் இருக்குது இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட் இருக்குது, அம்யூனோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் விட்டமின்ஸு, மினரல்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நிறைந்த பழம் இது. இது மாதிரி நம்ம பகுதியில் கிடைக்கிற மரபு சார்ந்த உணவுகள் நம்ம வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். அதான் வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம சீதோஷ நிலையில் நம்ம சுற்றி வளையிற பொருட்கள் நம்ம வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கிறப்ப தான் நமக்கு வந்து உடல்நிலை வந்து சீராக இருக்கும். ஸோ அதுதான் அதை காமிக்க வந்தேன். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, உணவில் வந்து மோரில் சேர்க்கலாம். சில பேர் வந்து கார குழம்பு கூட வச்சு சாப்பிடுவாங்க. காய் வந்து கசப்பு சுவையுடையது. பழம் வந்து பழுத்த ஒரு இனிப்பு கலந்த புளிப்பில் இருக்கும். பழங்கள் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பொதுவாக வந்து பழங்கள் வந்து ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு 3 வகையாக தான் இருக்கும். என்னென்னா, பழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து தோற்பு சுவை இருக்கும், இல்லை புளிப்பு சுவை இருக்கும். ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட பழங்கள் மட்டும்தான் வந்து கசப்பு சுவை இருக்கும். ஸோ அப்போ இந்த புளிப்பு தோற்பு சுவை உள்ள பழங்களை விட நம்ம அந்த கசப்பு சுவையாக இருந்து சுவை மாறுது பார்த்திங்களா, அது மாதிரி பழங்களை வந்து எடுத்துக்கிட்டால் உணவுகளையும் நம்ம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வேப்பம்பழம், பாகல் பழம், அந்த கோவை பழம், அந்த கொடியில் இருக்குது அந்த மாதிரி பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து கசப்பாக இருந்து நம்ம வேறு சுவை இனிப்போ புளிப்போ மாற பழம் வந்து அவரே விதமான மருத்துவ குணம் இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படின்னு. ஓகே, ஒரு பழுத்த வல்லாரி மாதிரி இருக்குது சுவை. கரெக்டான கசப்பு, இன்னும் கொஞ்சம் பழுக்கலை, இன்னும் பழுக்கணும். புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த சுவையாக இருக்குது. ஸோ அந்த பழத்தை நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்க முடியல, லைட்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு கொஞ்சம் லெமனு, ஹனி, இல்லைனா வந்து பெப்பர், சால்ட்டு, இல்லை வந்து மிளகாய் பொடி, பெப்பர், அது மாதிரி எதாவது போட்டு கொடுத்தா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இதை மாதிரி பொருட்களை வந்து இது மாதிரி வந்து அந்த அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கொல்ல ஓரமாக, இந்த நிலம் ஓரமாக தரிசு நிலத்தில் கிடக்கிற இது வந்து விளைஞ்சிட்ருக்கு. இது வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டு தோட்டத்துக்கும், மாடி தோட்டத்துக்கும் இது வந்து போகணும். அதுக்கு தான் இந்த கவனிலே போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அதலைக்காய்னு ஒரு காய் இருக்கும், திருநெல்வேலி பக்கம் உள்ள அது ஒரு காய். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியான காய் தான். ஒரு 10 ஆண்டுகளாக வந்து அந்த காயோட மருத்துவ குணம், அதை சார்ந்த விஷயத்தை தொடர்ந்து ரைட்டப்ஸாக அதை வந்து நிறைய விஷயம் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ எந்த விதை சேகரிப்பாளர்கிட்ட கேட்டாலும் அந்த அதலைக்காயோட விதை கிடைக்குது. நிறைய பேர் வந்து அவேர்னஸோடு அந்த காய் கேட்டு வாங்கி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை மாதிரி தான் அந்த மூக்குத்தி ஆவாரி, அதுவும் வந்து வேலி ஓரங்கம் இருந்த ஒரு தாவரம் தான். இன்றைக்கி அதுவும் நிறைய விதை சேகரிப்பாளரோட விழிப்புணர்வு மூலியமாக அதுவும் வந்து எல்லார் வீட்டுக்கும், மாடி தோட்டத்துக்கும், வீட்டு தோட்டத்துக்கும் சென்றடைஞ்சிருச்சு. ஏன், அந்த வெத்தலை வெள்ளி கிழங்கு கூட பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடஆர்காடு தென்னார்காடு பகுதிக்குள்ளே ஒரு கிழங்கு தான் அது. அதை விட்டால் கேரளா அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் அவேர்னஸ் பார்த்து இருக்க சத்துக்கள், அதோட நன்மை சொன்னோடனே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க பரவிடுச்சு. அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவர்கள் நீங்களும் இந்த மாதிரி சுங்கங்காய் விதையெல்லாம் விதை சேகரிப்பாளர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லோரும் வீட்டு தோட்டத்தில் வச்சு வளருங்க. இதை மாதிரி மரபு சார்ந்த நம்ம பகுதிக்குள்ள பொருட்களை விளை வச்சு நம்ம சாப்பிட்றதா வந்து ரொம்ப ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுக்கும், சூழலையும் பாதுகாக்கும். இது வந்து என்னென்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக இருக்கும்.